தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சென்னை சில்க்ஸ் ஜவுளி கடையில் இன்று அதிகாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே கண்ணப்பன் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் சென்னை சில்க்ஸ் ஜவுளி கடை செயல்பட்டு வருகின்றது. இந்த ஷோரூமில் இன்று அதிகாலையில் திடீரென தீப்பிடித்து பற்றி எறிவதை பார்த்த இரவு நேர காவலர்கள் கோவில்பட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வரும் முன்பே கட்டிடத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் தீ மளமளவென பரவி எரிந்தது. இதையடுத்து கோவில்பட்டி, விளாத்திக்குளம், கழுகுமலை ஆகிய இடங்களில் இருந்து 3 வாகனங்களில் சென்று தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தில் கட்டடம் முழுவதும் சேதமடைந்ததோடு அறைகளில் இருந்த சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்தன. மேலும் கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களும் எரிந்து சேதமாகின. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.